राजेंद्र बालाजीयின் வழக்கு திடீர் வாபசா பெரும் பரபரப்பான திருச்சி சிறை வளாகம் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்ட போலீஸ் அதிர்ச்சியில் அதிமுகவினர் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக சுமார் 3 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது புகார் எழுந்தது புகாரின் பேரில் விருதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனையடுத்து கைதாவதிலிருந்து தப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதனையடுத்து அவர் தலைமறைவானார் 8 தனிப்படைகள் அமைத்து அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தார்கள் இதற்கிடையே அவர் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் இதற்கு தங்களிடம் கடத்து கேட்காமல் ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்தது இதனையடுத்து பலர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது புகார் அளித்தனர் கடலோர பகுதிகள் வெளிமாநிலங்கள் என தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினர் அவரை ஜனவரி 5 தேதி கர்நாடக மாநிலம் ஹசன் பகுதியில் வைத்து கைது செய்தனர் அதன் பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் ராஜேந்திர பாலாஜிக்கு 15 நாட்கள் அதாவது ஜனவரி 20 தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் பின்னர் அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு 1 மாதம் ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி சார்பில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது ஆனால் கூடுதல் ஆவணங்களை பார்த்த பிறகு ஜாமீன் வழங்க வேண்டும் என தமிழக அரசு வாதிட்டது எப்படியாவது ஜாமீன் வாங்க வேண்டும் என்று சில முறைகேடான செயல்களில் ராஜேந்திர பாலாஜி ஈடுபடுவதாகவும் ஒரு தகவல் கசிந்து வந்தது அதற்கேற்றாற்போல் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடர்ந்த விஜய நல்லத்தம்பி வாபஸ் வாங்க இருப்பதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதற்கு காரணம் பல விதங்களில் சொல்லப்படுகிறது குறிப்பாக அவருக்கு பேரம் பேசப்பட்டதா இல்லை வேறேனும் அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா என்ற பல விவாதங்கள் நடந்து வருகிறது இந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜி இருக்கும் திருச்சி சிறை வளாகம் தற்போது பெரும் பரபரப்பாக மாற உள்ளது இதனால் அங்கே ஆயிரக்கணக்கான காவல்துறையும் குவிக்கப்பட உள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க ராஜேந்திர பாலாஜி இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பாரா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்